Hey guys, welcome to Ganesh Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு பேசிக்கான சீஸ் பீஸா. ஸோ இது வந்து க்ரீம் சீஸ் வச்சு நம்ம பண்ண போகிற பீட்ஸா. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து இங்கே ஒரு கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா எடுத்திருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஹாஃப் டீஸ்பூன் சுகர், கால் டீஸ்பூன் சால்ட், ஹாஃப் டீஸ்பூன் ஈஸ்ட். ஓகேவா? இது ஆக்டிவ் ஈஸ்ட், இன்ஸ்டன்ட் ஆக்டிவ் ஈஸ்ட். இது போட்டுட்டு அப்படியே நம்ம பண்ணிடலாம். அப்படி உங்ககிட்ட ஆக்டிவ் ஈஸ்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு கால் கப் வார்ம் வாட்டரில் ஈஸ்ட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுடுங்க. அது நல்லா ப்ரூஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து மாவு சேர்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த தயிரில் இந்த சால்ட் ஆட் பண்ணிடலாம் அண்ட் இந்த சுகர் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவில் இந்த ஈஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த ஈஸ்டையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் இந்த தயிர் ஆட் பண்ணிடலாம். இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்றேன். பட்டர் இல்லைன்னா நீங்க ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம வார்ம் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு சாஃப்ட் டோ பிசைஞ்சிக்கலாம். இது வந்து நம்ம ரொம்ப திக்காக பிசையக்கூடாது. கொஞ்சம் கொல கொலன்னு இருந்தால் கூட ஓகே தான். ஸோ இந்த அளவுக்கு டோ வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருக்கணும். இப்போ இந்த மாவில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். போட்டுட்டு சும்மா கொஞ்ச நேரம் இதை அப்படியே நம்ம பிசைஞ்சிக்கலாம்.
இதுல இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். சோ 2 டீஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன் மொத்தம். சும்மா இதை ஃபோல்ட் பண்ற மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இது பிசைஞ்சிட்டேன். இது இந்த மாதிரி ஸ்டிக்கியாக தான் இருக்கும், பரவாயில்ல. இதில் இன்னும் 1 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா இதை ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபோர்க் யூஸ் பண்ணி இதை இந்த மாதிரி போக் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நல்லா வந்து ஏர் உள்ளே போயிட்டு நல்லா உப்பி வரும். ஸோ இந்த மாவை வந்து நம்ம ஒரு 3 hours மூடி வைக்க போகிறோம். நீங்கள் வந்து 3 hoursக்கு மேலே வச்சாலும் ஓகே தான், பட் 3 hours மினிமமாவது வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாவை வந்து போக் பண்ணிடுங்க ஃபோர்க் வச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஈர துணி போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி ஒரு ஈர துணி வந்து நீங்கள் மூடி வச்சுடுங்க. ஒரு 3 hours கழிச்சு இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 4 hours நான் ஊற வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு மாவு. ஓகே, இந்த அளவுக்கு உப்பி வந்திருக்கு. இப்போ இந்த மாவை நம்ம 2 டிவைட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து ஓவல் ஷேப்பில் நம்ம வந்து பண்ணிக்கலாம். சும்மா கையிலேயே நான் வந்து ஓவல் ஷேப் ஆக்கிக்கிறேன், கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஃப்ளார் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மாவு போட்டுட்டு நீங்கள் வந்து பண்ணலாங்க. இப்போ இந்த மாதிரி பேக்கிங் ஷீட்ல இதை வச்சுட்டேன். இப்போ இதுல கிரீம் சீஸ் போட போறோம். நான் வந்து அமுல் சீஸ் ஸ்ப்ரெட் வந்து யூஸ் பண்ண போறேன். பட் ஆனால் இதுக்கு வந்து ஃபிலடெல்ஃபியா க்ரீம் சீஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கிடச்சதுன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு லேயர் அதுவும், இன்னொரு லேயர் நம்ம மொசரலா சீஸும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பட்டரில் இதை ப்ரஷ் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்மளோட அளவு தான், எவ்வளோ வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச அளவுக்கு. ஸோ நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இந்த சென்டர் பார்ட்டில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெகுலர் சீஸ் ஸ்ப்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுவே இதுக்கு நல்லா இருக்கும். இல்லை ஏதாவது கார்லிக் ஃப்ளேவர் இருக்கிற மாதிரி சீஸ் ஸ்ப்ரெட் இருந்தால் கூட இதுக்கு நல்லதாக இருக்கும். இப்போ இதில் மொசரலா சீஸ் போட்டுடலாம். நீங்க மொசரலா சீஸ் எதனால வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணுங்க. இது வெறும் சீஸ் பீஸானால நம்ம கொஞ்சம் நிறைய சீஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இதில் சால்ட் அண்ட் பெப்பர் நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன். இப்போ பெப்பர் போடுறேன். இதுக்கு மேலே கொஞ்சோண்டு சில்லி பவுடர் நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை 200 டிகிரி செல்சியஸ் இல்லைனா 400 ஃபாரன்ஹைட்ல நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை வைக்க போகிறோம், பேக் பண்ண போகிறோம். பேக் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம பீட்ஸா பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க, நல்ல சாஃப்டாக இருக்கு, அதே நேரத்தில் நல்ல கிரஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எனக்கு வந்து 10 மினிட்ஸ் ஆச்சு பேக் ஆகிறதுக்கு. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நீங்கள் கிரில் மோட் அப்படின்னா ப்ராயில் மோட், உங்ககிட்ட எந்த மோட் இருக்கோ அதில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி க்ரஸ் ஃபார்ம் ஆகிடும். அவ்வளோதான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட நீங்கள் கெச்சப் இல்லை ஏதாவது சீஸ் டிப் வச்சு சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட சாப்பிட்லாம். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.